நாகை அருகே கீழ்கண்ணாபூரில் புதிதாக திறக்கப்பட்ட தற்காலிக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 10 லட்சம் ரூபாய் வரையிலான இழப்பீட்டுத் தொகை மிச்சம் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கீழ்கண்ணாபூர், ஆதமங்கலம், ராமச்சந்திரபுரம், பனையூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்களில் சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடிக்கான அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. 30 ஆண்டுகளுக்கு பிறகு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இப்பகுதியில் தற்காலிக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேடான தரைதளம் அமைக்கப்பட்டு இன்று கொள்முதல் பணிகள் துவங்கின. நெல் தரம் பிரிக்கும் இயந்திரம், ஈரப்பதம் அளவிடும் கருவி உள்ளிட்டவற்றுக்கு விவசாயிகள் மற்றும் கிராம பெண்கள் மாலை அணிவித்து சிறப்பு வழிபாட்டினை மேற்கொண்டனர். 1236 ரூபாய் உள்ள மூட்டையை 1050 ரூபாய்க்கு எடுத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு ஒரு மூட்டைக்கு 200 ரூபாய் வரை இழப்பு ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த இழப்பு இப்பொழுது விவசாயிகளுக்கு நேரடியாகவே ஒரு மூட்டைக்கு 200 ரூபாய் வரை இந்த விவசாயிகளுக்கு நேரடியாக பலன் கிடைக்கப் போகிறது.